ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு த வீடியோ. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேறு லெவலான ப்ராங்க் தான். எந்த ப்ராங்க்டா நாய் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்துட்டு ஆஃப்லைன் ப்ராங்க். என்ன சட்டையை போட்டு என்ன ட்ரெஸ்ஸை போட்டு பண்ணியிருக்கோம்னா, அது வந்துட்டு அந்த மொட்டை மண்டைய அந்த காஸ்டியூம், அந்த காஸ்டியூம் போட்டு வேறு லெவலில் ப்ராங்க் பண்ணியாச்சு. அது வந்துட்டு யார் ராணி இட்டே அங்கேருந்து அடிக்கிறான், எப்படா எனக்கு டேமேஜ் உள்ளது, என்னடா பண்ணி வச்சிருக்கியா அப்படின்னா டே. ஆனால் இதெல்லாம் சத்தியமாக அநியாயம் பண்ணிட்டீங்களாடி. பண்ணுங்க எதை நடத்துங்க. இன்னும் எவ்வளோ தான் நடத்த போகிறீங்க? நான் வந்துட்டு கடைசி வரைக்கும் எமோட்டு என்னடானா எமோட்டை போட்டு ஆடிட்டு இருக்காரு புளிங்க வச்சிக்க. ஏன் பாய் ஆரே பையா, என்னையாவது ஒரு ஆஃப்லைன் பிராங்க் கூட எடுக்கிறதுக்குள்ளே எமோட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்கேருந்து பண்ண போகிறோம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஏதோ ஃப்ளூக்கில் வந்துட்டு மாட்டிக்கிச்சு வேறு லெவலில். ஸோ ஓகே, அப்படியே வந்துட்டு வந்துட்டு இதுலையும் போட அழுத்தி போய்ப்பீங்க. டே யாரா நீங்கள் ரிவே எல்லாம் பண்ணுறீங்க? இதெல்லாம் ஆஃப்லைன் பேக்கில் எவ்வளோச்சு பண்ணுவானா? இந்த ரவுண்டில் இருக்கிறதுல சரியான காமெடி என்ன காமெடின்றது பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன காமெடின்னா, இது நீங்கள் அதை பார்த்தாதான் தெரியும் அந்தளவு சரியான சிரிப்பு, அந்த சரியான ஃபன்னி மொமெண்ட்டு. இதான் என்னோடய வாழ்க்கையில் முதல் முறையாக ஏழரை நிமிஷம் வீடியோவை ஃபுல்லாக கமெண்ட்ரி கொடுக்குறேன். இதுக்காகவே நீங்கள் அந்த லைக் பட்டனை தட்டலாம், அப்புறம் ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி வந்துட்டு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைங்க. அப்புறம் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்துட்டு டே பாடுறா இவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைடா அப்படின்னு சொல்லி வைங்க. என்ன குறைஞ்சா தான் இருப்பதுங்க ஓஹோ அப்படின்ட்டு. என்னடா சரியான சிரிப்பு, நம்ம அசுரன் தான் பண்ணி வச்சுட்டான். அசுரனோட சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அவன்கிட்ட நான் சொல்லலை இதை. அவனோட சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போயிட்டு எல்லோரும் போயிட்டு அவன் சேனலில் போயிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரம் பேன்தர் ஃபேமிலி அப்படின்னு போடுங்க. இங்கே தான் இந்த ஃபன்னி மூமெண்ட்டு. என்ன நாக் பண்ணிட்டா பட்டுற தலைமலையே வச்சான் போய். எனக்காக வந்துட்டு கேட்க போதே சிரிச்சிட்டேன் பார்க்கும்போது. அப்புறம் அவனை ரிவைவ் பண்ணி விடலான்ட்டு ரிவைவ் பண்ணி விட்டா இவனோட ஒன் டேப் அடிக்கிறான். நம்ம ஒன் டேப் சரிடா, அப்புறம் வாட்டி ஒரு நட்டு போட்டெல்லாம் கிழிக்கிறேன். என்ன சொல்கிறேன், இந்த ரவுண்டு டபுள் எட்டு ரவுண்டு தான், டபுள் எட்டு ரவுண்டு. யாராவது அடிக்க முடியும் எங்களை? எங்களாம் அந்த எவராக இருந்தாலும் அடிக்க முடியாது. என்ன மனம் நடக்கட்டும், நான் சந்தோஷமாக இருப்பேன். ஓ பேட்மண்ட இவன் படுத்து கிடக்கிறான். டேய் இன்னொரு வெக்டர் எடுத்துருவோம், மூணு வெக்டர் எடுத்துகிட்டு ஒத்தே கையில் வைக்க முடியும்னா அதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு சிட்டி ரோபோட்டில் தான் கையை வைக்க முடியும். இந்த மாதிரி அந்த ஃபோட்டோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்துட்டு 2.0 தான் வந்துச்சு. ஓகே, அந்த மூவி அந்த இதுக்கு சரியாக காப்பிரைட் விழுந்துடக்கூடாதுன்னு எல்லோரும் ப்ளே பண்ணிக்கோங்க மக்களே. ஓகே போடு, யாருக்கிட்ட பெரிய ப்ரோ பிளேயரா? நான் ஊரு போய் கேட்டு போய் ஐயோ ஏதோ பேசிட்டுருக்கேன் வாய் வேற போடுறோம். நீங்கள் அது ஊருக்குள்ளே போய் கேட்டு பாருனால எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்ன்றது உங்களுக்கு தெரியும். இவன் நாளா க்ளூவில் போட்டான் கடைசியில், சரி குண்டு போட்டு பார்ப்போன்னு குண்டு போட்டேன். இங்கேயும் உட்காந்து பார்த்தேன், எனிமி வரலை. சேரியன் போட்டால் பட்டுன்னு எதிர்க்கு வச்சுட்டான் வெற்றிக்கு வர்றது. யோ ரோடிங் அதே வெற்றியை கையில் வர்றதுக்கு பதிலாக இது வந்துச்சு டசிட்டிக்கு, அதனால வந்துட்டு சோலையை முடிச்சுட்டு போயிட்டான். ஏய் ஸ்ரேயஸே அழுத்தி பிடிச்சிடுறா இல்லாட்டி அதில் மானம் போயிட்டுருந்தான்னு நினைச்சேன். கடைசியாக பார்த்தா புளிங்க பாயம் முடிச்சிட்டாரு. அடுத்த ரவுண்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஏய் என் கையில் ஒருத்தராச்சு ஆகுங்கடா போடு, இதை அப்படியே ஸ்லோ மோஷனில் பார்க்க போறீங்க. வா இந்த மாதிரி எச்சாட்லாம் யாரால் அடிக்க முடியாது, இந்த மாதிரி ப்ரோ பிளேயரால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு சிறப்பால் அடிப்பீங்க தெரியும். இருந்தாலும் சும்மா சொல்லி விடுவான், எவன் கேட்க போகிறேன். சரி இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு என்னடா புடிங்க வாய் நாக்கு ஓன்னோ ஒருத்தர் நாக்கு. சரி மூணு பேர் இருக்கும், மூணு வருஷம் டூ ஈஸியாக ஜெயிக்கலாம், பெரிய ப்ரோ பிளேயர்ஸ் நம்ம எல்லாம் அப்படின்னு நினச்சேன். அடுத்து போட்டுக்குன்னு பார்த்தா தான் தெரியுது இன்னொருத்தர் நாக்கு, அதுவும் ஆப்போசிட் டீமில். இந்த டீமில் வந்துட்டு ஸ்டேயஸ் நாக்கு. வே நட்பு கொண்டு நான் இறங்கி வர வேண்டாம்னு பார்க்குறதுக்குள்ளே நான் வந்துட்டு புளிங்க பையை காப்பாற்ற போயிட்டேன். இந்நேரே கடைசி வரைக்கும் ஒரு மனுஷனு கீழ இருக்கு, ஒரு ஸ்டேயஸ் ரிவே பண்ண விட மாட்டேங்கிறியா? ஆக்சுவலாக நான் தான் போய் ரிவே பண்ணிக்கணுமோ? சே பரவாயில்ல, நான் வர்றதுக்குள்ளே அசுரன் போய் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. அத்தனை உண்டே வச்சாம்பார் அசுரனுக்கு தலை மலையாக பிடிச்சான். நானும் வந்துட்டு பயந்துட்டேன்,
ஒருவேளை ஒன்ட்ட பேராக இருப்போமாங் இருப்பானோ அப்படின்னு நினச்சிட்டேன். ஒருவேளை இருக்குமோ? என் நட்பேசுறான், செத்துடுறாப்போ போடா ஜஸ்டி மிஷே யாட்டி தலையோடு கொடுத்து அனுப்பியிருப்பான். போடா வேணுண்டு டே பின்னாடி இருந்து ஏண்டா வரான். டே கோமாளி யாரா நீ கோமாளி? அவளை போட்டு தர போட்டு போடு போடு க்ளூவோட போடு போ. ஒரு ஜஸ்ட் இன்ச்சில் க்ளூவோட மெடிக்கிட்டு போடு மெடிக்கிட்டு போடு. இங்கே உட்காந்துட்டு இருக்கான் போடு தலைமையில. யாருக்கிட்ட பெரிய ப்ராப்ளம் இருக்காங்க? ஊருக்குள்ளே போய் கேட்டுப்பாரு. அப்போ ஏண்டா இப்படி கத்த வைக்கிறீங்க? பேசி பேசி மூசி தான் வாங்குது. ஓகே ஓட்டியில் எதிரி ஓடிக்கொண்டே இருக்கணும். டேய் கோமாளி எங்கடா இருக்க? என் அப்படியே தலையை காமிச்சோடனே சரி இருக்கீல ஏதோ பட்டன் இருக்குது இருக்கே தூக்கி போடுறான் மேலே போடு டம் ஐட்டு இப்படி ஐட்டு இப்படி யார்ட்ட 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 போடு வா. என்னடா இப்படி கத்த வைக்கிறீக்கடே? எத்தனை தடவடா கத்த வைப்பீங்க டேய்? உனக்கு சும்மா விட மாட்டேன்டா, சும்மா விட மாட்டேன்டா டேய். அடே யோ அசுரா, என்னை விட்டு எம்பிபி எடுத்துடக்கூடாது பார்த்துக்க. பிறகு வந்துட்டு அண்ணன் கோபமாயிடுவேன். ஆஹா டே 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 போட 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 போட. அடா பாவி கில்லாச்சு நாயே, நீ நல்லா இருப்பியடா. நல்ல சவுதம் வருமா? வராது. ஏன்னா திட்டம் வந்துட்டு அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரேயா சுத்தம் அடிச்சு போட்டான். சேர்றா டே 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 எப்படியாச்சும் பூயா அடிச்சு கொடுத்துட்றான்டா. அவட்ட பைக் ஆன் பண்ணிட்டு கதறிட்டு இருந்தேன். கேட்க கண்டென்ட் கோவிந்தால அந்த மாதிரி கட்டிட்டேன். அவன் வந்துட்டு அடிச்சு கொடுக்குறான்டா நாயே அப்படின்ட்டான். இந்த வீடியோவில் வருவது எல்லாம் யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் இல்லை, என்டர்டைன்மெண்ட்டுக்காக இந்த வீடியோலாம் பேசியிருக்குது. ஓகேவா? யாரும் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல, இதில் யாரையும் பாட்டும் என்று சொல்லவில்லை. ஓகே அவனை வந்துட்டு ஸ்ரேயஸ் மண்டை வேலையை போடுறான் அப்படின்ட்டு அவனை அடிச்சு விட்டான். சரி நம்மளோட எம்விபி பதவி நமக்கு தானே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். புளிங்க பாய் எப்படியாச்சும் அடிச்சிருவாய். என்னடா இது, நான் பார்த்ததான் நீங்களும் பார்த்தீங்களா? வெயிட் பண்ணுங்க. அடே வெறியா உன்னோட எம்பி நானும் தாங்க முடியலடா. போடு ஸ்ரேயஸ் ட்ரிபிள்கில். ஸோ பூய் அடிச்சிட்டேன். என்னோடய எம்பி பதவி கரெக்டாக தான் இருந்ததால் என்கிட்ட இல்லாமல் ஸ்ரேயஸில் பேசுவேன். என்கிட்ட தான் இருக்கு, சந்தோஷம்தான். இந்த மேட்ச் எப்படியோ முடிச்சு விட்டாச்சு. ஓகே இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். பிடிக்கலனாலும் பிடிச்சிருந்தாலும் லைக்கை போட்டு போட்டு பாருங்கள். வீடியோ முடிச்சு அப்புறம் என்ன பார்க்குறது? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.